புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். சுற்றுலா மையங்களான அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் ஆலயம், அருங்காட்சியகம், பாரதியார் சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை தடுப்புகள் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக சிரமங்களை சந்தித்து வந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி சென்று பார்வையிட்டு 3 நாட்களுக்குள் தடுப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநிலங்களவை அஇஅதிமுக உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய கட்டடம் மற்றும் சிடி ஸ்கேன் அறையினை திறந்து வைத்து பேசிய அவர், 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த தாலுகா மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் சென்னையில் நேற்று இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. தென்சென்னை வடக்கு மண்டல பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இம்மருத்துவ முகாமை அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் M.N. Raja துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு இலவசமாக பரிசோதனை செய்தனர். மேலும் மேல் சிகிச்சை தேவைப்பட்டவர்களை அரசு மருத்துவமனை மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு பரிந்துரைத்தனர். கொரோனா தொற்று அச்சம் குறைந்துள்ளதால் நீதிமன்றங்களில் நேரடி விசாரணையை துவக்குவது தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் உச்சநீதிமன்றம் அங்கீகரித்துள்ள பிரதிநிதிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அனைத்து நீதிமன்றங்களிலும் நேரடி விசாரணைகள் விரைவில் துவங்கும் என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் மாண்டியாவில் சிறப்பு பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். மோட்டினாலா காவல் எல்லைக்கு உட்பட்ட லால்பூர் என்ற கிராமத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இங்கு நக்சலைட்டுகள் 6 பேர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து உள்ளூர் காவல்துறை உதவியுடன் சிறப்பு பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். துப்பாக்கிச் சண்டையில் உயிரிழந்த இருவரில் ஒருவர் பெண் நக்சலைட் என்பது குறிப்பிடத்தக்கது.